அடுத்ததாக எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் இம்ரான் கலிஃபுல்லா சாப் அவர்கள் ஒரு சிறு வார்த்தைகள் உங்கள் முன் சமர்ப்பிப்பார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை முன்வைத்து உங்களிடையிலே ரத்தின சுருக்கமாக பேசிவிட்டு அமர்ந்து விடுகின்றேன். நான் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கே நான் ரொம்ப உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த ஆல் இண்டியா மில்லி கவுன்சில் அவர்களுடைய தலைவர் அவர்கள் மௌலானா அனீசுர் ரஹ்மான் ஹஸ்மி அவர்கள், நமது சிறுபான்மை அந்த கழகத்தின் தலைவராக இருக்கின்ற எனது உற்ற நண்பர், எனக்கு கல்லூரியிலே சீனியராக இருந்தவர்கள் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், துணைத்தலைவர் டாக்டர் மஸ்தான் அவர்கள், எங்கள் பள்ளியின் தலைவர் எல்கே சையத் அகமது அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமய நல்லிணக்கம், இதை மத நல்லிணக்கம் என்று சொல்வதை விட ஒரு தீக்ஷிதர் அவர்கள் சொல்ல கேட்டேன், மதம் என்று சொல்லாதீர்கள், மதம் என்றால் அது சில நேரத்திலே அதனுடைய அர்த்தம் வேறுபடுகிறது, சமயம் என்று சொல்லுங்கள். சமய நல்லிணக்கம் கூட்டம் என்று தான் என்னிடத்திலே காலையிலே அவர்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னார்கள். சமயம் ஒவ்வொன்றும், இந்து சமயம், இஸ்லாமிய சமயம், கிறிஸ்துவ சமயம், புத்த சமயம், சீக்கிய சமயம், எல்லாமே சமயம்தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை இணக்கமாக செயல்படுவதற்கு தான் சமயம் என்று சொல்லுகின்றோம். அந்த சமய நல்லிணக்கம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த சிராய்ப்புகளை நாம் களைந்து எரிய வேண்டும். ஐந்து காரணிகள் சமய நல்லிணக்கத்துக்கு அது ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஐந்து காரணிகள், சமயம், ரிலிஜன் என்று சொல்வார்கள், சமயம், பணம், வெல்த், கல்வி, ஜெண்டர் பயஸ் என்று சொல்வார்கள், இவையெல்லாம் இதோடு இதை ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு காரணி, முக்கியமான காரணி, இந்த சமய நல்லிணக்கத்தை எப்பாடுபட்டாவது கெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த குற்றங்களை மலிவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஐந்து காரணிகளையும் நாம் கட்டுக்குள் கொண்டு வருவோமே ஆனால் சமய நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும். ஒரு ரிலிஜன், ஒரு சமயத்தை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாமிய சமயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமயமாக, எந்த சமயமாக இருந்தாலும் அதில் துவேஷத்திற்கு அங்கு இடமே கிடையாது. திருமறையிலே இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைத்த பொழுது நான் ஒரு மிக சிறந்த மனித வர்க்கத்தை படைத்தேன் என்று தான் சொல்கிறேன் ஒழிய ஒரு இஸ்லாமியனை வர்க்கத்தை படைத்தேன் என்று சொல்லவில்லை. நாம் அனைவருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். நமக்குள்ளே வேறுபாடு இருப்பதற்கு தேவையே இல்லை. அடுத்து நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு அருட்கொடையாக அந்த இறைவன் நமக்கு அனுப்பிய போது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் அவர்களை அனுப்பவில்லை, ஒட்டு மொத்த மனித வர்க்கத்திற்கும் ஒரு
நபியாகத்தான் அவர்களை இறைவன் அமர்ந்து அனுப்பினான். உபநிஷத்து பார்த்தீங்களா, டென் உபநிஷத் என்கின்ற ஒரு அருமையான நூல் இருக்கிறது. அதை ஜஸ்டிஸ் கஜேந்திர கட்கர் அவர்கள் அதை எடிட் செய்திருக்கிறார்கள். அதிலே நான் அந்த ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய 10 உபநிஷத்துலையும் ஒவ்வொன்றையும் அவர்கள் விளக்கி சொல்லுகின்ற பொழுது அதில் துவேஷத்திற்கு எந்த விதமான இடமுமே இல்லை. அதை விரிவாக சொல்லக்கூடிய இதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. அந்த 10 உபநிஷதம் என்கின்ற அந்த புஸ்தகத்தை அவர்கள் நீதியரசர் கஜேந்திர கட்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை பார்த்து படித்து பார்த்தீர்களானால் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அவர்கள் விவேகானந்தர் அவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள், குருநானக் அவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சமயத்திற்காக அதை தலைமையேற்றி நடத்தி சென்றவர்கள் அனைவருமே அந்த சமய நல்லிணக்கத்தை தான் போதித்து. ஆகவே இந்த 5 காரணிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நமது பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்ற அவர்கள் தலைவர்கள் அவர்கள்தான் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்க முடியும். திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல, திரு சங்கர் அவர்கள் சொன்னது போல, எனக்கும் காஞ்சி பெரியவாள் அவங்க சந்திரசேகேந்திர சாஸ்திரி சுவாமிகள் அவர்களுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்கிறது. அவர்களுடைய அனுக்கிரகத்தை நான் பெற்றவன். அதனால் அவர்களெல்லாம் அவன் இன்றைக்கு அவர்கள் அனுப்பியிருந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அனுப்பிய அந்த அவர்களுடைய அந்த பேச்சு செய்தி வாழ்த்து செய்தி இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் பொதிந்தது, வெகுவான அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள். அதை நாம் வெறும் ஒரு உள்ளார்வத்தோடு நாம் அதை பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த சமய நல்லிணக்கம் சிறப்பாக நமக்கு அமையும். நாம் அதற்காக மனம் தளர தேவையில்லை. நிச்சயமாக திரு பீட்டர்அல்ஃபோன்ஸ், திரு ராமசுப்ரமணியம், திரு சங்கர், நமது காஞ்சி மடா பெரியவர்கள், நான் அயோத்தி பாபர் மசீத் சமரச பேச்சுவார்த்தையின் போது அனைவர்களிடமும் நான் அவர்களுடைய அனுகிரகத்தையும் அவர்களுடைய நட்பையும் பெற்றவன். இன்றும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் என்னுடன் தொடர்போடு இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சமய நல்லெண்ணத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது. இந்த விழாவில் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.